ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் இந்திய கிரிக்கெட் அணியின் வரலாற்று சிறப்புமிக்க கேப்டன் யார் அப்படின்ற கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி 2007 நடந்த 20 உலகக்கோப்பை போட்டி, 2011 நடந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை ஆகியவற்றை வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். கடந்த 2017 நடந்த சாம்பியன்ஸ் ஷிப் தொடரில் தான் அவர் இந்திய அணிக்காக கடைசிய சர்வதேச போட்டிகளை விளையாண்டார். அதன் பிறகு அவர் இந்திய அணிக்காக இடம் பிடிக்கவே இல்லை. பிறகு தொடர்ந்து IPL தொடரில் பங்கேற்று வந்த யுவராஜ் சிங் திடீரென தனது ஓய்வு முடிவை அறிவித்தார். இந்த நிலைமையில நேற்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கும் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தை என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, எப்போதுமே இந்திய அணிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான கேப்டன் அப்படின்னா அது சௌரவ் கங்குலி தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமல்லாது அதில் வீரேந்தர் சேவாக், ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், ஜாகீர் கான், மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு தலை சிறந்த வீரர்களை அடுத்த தலைமுறையின் கிரிக்கெட்டுக்காக உருவாக்கி அடித்தளம் அமைச்சு கொடுத்தது தாதா சௌரவ் கங்குலி தான் அப்படின்னு யுவராஜ் சிங் தன்னுடைய அந்த வாழ்த்துல குறிப்பிட்டிருக்காரு. யுவராஜ் சிங் சௌரவ் கங்குலியோட தலைமையில தான் முதல் முதல சர்வதேச போட்டிகளில் அடியெடுத்து வச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியில மூன்று முக்கியமான கேப்டன்கள் வெற்றிகரமான கேப்டன்களா பார்க்கப்படுறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி, மகேந்திர சிங் தோனி, தற்போதைய கேப்டனான விராட் கோலி, இந்த மூன்று பேர் அவங்களோட தலைமையில இந்திய அணிய பல உச்சங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுல யார் சிறந்த கேப்டன் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பம் இன்று வரைக்கும் நீடிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவரான யுவராஜ் சிங் பாத்தீங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கேப்டன் அப்படின்னு தன்னோட கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. இது சௌரவ் கங்குலியோட ரசிகர்களுக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சியில் அளித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.